இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் நான் கண்கூடாக நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் இது வந்து எதெல்லாம் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் ஜாதக ரீதியாக கிடைக்குங்கிறதுக்கு எளிமையாக ஜாதகத்தை எப்படி இப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த இதை சொல்லலாம் இதெல்லாம் நான் தொகுப்பாக ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா சின்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றினாலும் பெரிய பலன்கள் கிடைக்குதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா இன்னைக்கு நேற்று நம்ம இந்த தொழிலில் இல்லை நண்பர்களே அப்படிங்கும்போது அஞ்சு தலைமுறையாக இருக்கோம்னா சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ணவே அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகம் அப்படின்னு வரும்பொழுது சில ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது அந்த கட்டத்தில் பார்த்தா அந்த கட்டத்தில் கிறுக்கல் இருக்கும் அதே மாதிரி இன்ட்டு போட்டிருப்பாங்க அதில் பேரை போட்டு எழுதி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அபத்தம் அது பண்ணக்கூடாது இந்த பன்னெண்டு கட்டங்கள் அதாவது ஒன்றா ஜோதிடத்தை நம்பணும் நம்புனா ஃபுல்லாக நம்பணும் இல்லைன்னா நம்பக்கூடாது அப்போது இதில் பாதி ஆற்றுல கால் சேத்துல கால் அப்படி பண்ணக்கூடாது நம்புனா டெடிக்கேட்டடாக ஃபுல்லாக நம்பணும் இல்லை நம்பாமல் விட்டுறணும் அப்படிங்கும்போது சில பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா இந்த ராகுன்றத அதை போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி அடித்தல் திருத்தர்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது ரெண்டாவது இப்போ நீங்களே ஜாதகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஜோதிடட்டையை கைப்பிரதி கொடுக்குறீங்க கைப்பிரதிங்கன்னா கையால் எழுதின பிரதி கொடுக்குறீங்கன்னா தெளிவாக ஜோதிடட்டை சொல்லலாம் நீங்கள் அதில் எதுவும் கிரிக்கிறாதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா எந்த ஜோதிடர் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாருமே காசு வாங்காமல் பார்க்கறது கிடையாது அப்படிங்கும்போது உங்களுடைய விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கிரகங்களை அடிக்கும் பொழுது அந்த ஜோதிடர் தெரியாமல் செய்கிற தவறுகள் தப்புகள் அது அந்த ஜாதகரை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் நெகட்டிவாக கொண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒருவேளை உங்கள் வீட்டில் ஜாதகம் இருந்ததுன்னா செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் நம்பக்கூடிய குருமார்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுண்டு இல்லை உங்கள் வீட்டு ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை ஆலோசனை கேட்டுண்டு அந்த முறைகள் படி கேட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் வச்சுட்டு ஓடுற நீர்லேயோ அதே மாதிரி தலையை ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு இறைவா இதனால் வந்த எந்த தோஷங்களும் எங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு ஓடுற நீரில் விட்டுருங்க கடலில் விட வேண்டாம் இல்லைங்க இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி தாங்க ஓடுற நீருக்கு தயவு செஞ்சு போங்க இதை நீங்கள் விட்டுட்டு நல்லா எழுதக்கூடிய இடங்களில் எழுதிக்கோங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஆனால் அடித்தல் திருத்தல்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது ஒரு வகையான டோன்ஸ் டோன்ஸ்னால் செய்யக்கூடாத விஷயம் சரி டூஸ் அப்படின்னா என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்போ ஒரு ஜாதகத்தை வைக்கிறீங்கன்னா அன்பார்ந்த நேர்களுக்கு சொல்கிறது என்னென்னா நம்புனாலும் சரி நம்பாட்டையும் சரி நவக்கிரக அரசர்கள்னால என்ன வேணால் உங்களுக்கு செய்ய முடியும் அது பாசிட்டிவ்வாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டியூ ரெஸ்பெக்ட் சரிங்களா இப்போ நம்ம ஒரு மனுஷங்களை பார்க்குறோம் ஹாய்ங்கிறோம் ஹவர் யூ சார்ங்கிறோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் கரெக்ட் அதே மாதிரி தான் இந்த ஜாதகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடைவுகளில் இருக்கக்கூடிய நவகிரக அரசர்களுக்கும் சரி அதே மாதிரி மாந்திக்கும் சரி இதுக்குன்னு சில பூஜைகள் உண்டு அப்போ அந்த பூஜைகள் உண்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாது குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே போய் தண்ணியெல்லாம் விட்டு பண்ணுறது அந்த சுவாமிகிட்ட வச்சு பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் பேசிக்காக நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னால் பல பேருக்கு என்ன ஒரு சிந்தனை ஆகிடுதுன்னா எதா ஒன்றுன்னா உடனே ஒரு கோயிலில் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறது அதெல்லாம் இல்லைங்க அந்த இடத்துல போய் நீங்கள் பரிபூர்ணமாக அதில் என்ன சொல்லப்படுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ஜனனகால ஜாதகத்தை ஜாதகரை ஒருவேளை அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக கூட நீங்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்ணாலும் அந்த இடத்துல வச்சிடலாம் அந்த பிரார்த்தனையே வைக்கலாம் இதுக்காக ஜாதக கட்டத்தை அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் அந்த பூஜைகள் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நண்பர்களே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கிறது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய சுயஜாதகத்திற்கு உள்ள என்ன ஒரு இது உண்டோ அந்த மரம் உண்டோ அந்த மரத்தினால் ஆன மரப்பெட்டி இப்போ நாங்கள் ஜாதகம்லாம் எழுதி கொடுக்குறோம்னா மரப்பெட்டி போட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி சில பூஜைகள் சொல்லி கொடுத்து தான் ஜாதகங்களே எழுதி கொடுக்குறோம் காரணம் என்னென்னா ஒரு நேம் அனுஷ்டானத்தோட ஒரு ஒரு பயபக்தியோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயிச்சிருங்க அப்போ அந்த மரப்பெட்டியை வச்சுட்டு இப்போ ஒரு அத்திமரம்னா மரம்னா அத்திப்பலகையில செய்யறது அந்த அத்திப்பலகையில் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறது அதே மாதிரி அதில் வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா நவக்கிரக சாந்தின்னு சொல்லக்கூடிய நவதானியங்களை எடுத்து வைக்கிறது நவதானியங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ள பூஜைகளை ஒன்றா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வைதிகம் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டு அந்த ஜாதகத்தை அந்த மரப்பெட்டியோடு வச்சுட்டு அதுக்குள்ள இந்த சாந்தி பூஜை மட்டும் பண்ணிவிட்டு இதுக்காக நீங்கள் ஹோம்லாம் வளர்க்க தேவையில்லை அந்த பூஜைகளை சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் அவங்களுக்கு தானமாக கொடுத்து உங்களால் முடிஞ்சதை கையில் கொடுத்துட்டு நீங்கள் அனுப்பலாம் இல்லை எனக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அந்த அந்த நவகிரக அரசர்களை மனசார நினச்சிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஓம் சூரிய நம ஓம் சந்திர நம ஓம் அங்காரகாயனமன் மனசார நீங்கள் நினச்சிட்டு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு உங்களுக்கு நவகிரக அரசர்களே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அந்த சுய ஜாதகத்துக்கு அவங்க தான் கும்பிடணும் அப்போ இன்னொரு நாலு ஜாதகம் இருக்குன்னா அந்தந்த ஜாதகருக்குள்ள விஷயங்களை அவங்க அவங்க செய்யணும் செஞ்சுட்டு அதே மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி தேய்புர அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி இந்த காலங்கள்ல நீங்க பூஜை செய்கிறது ஊதுபத்தி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டே வரும்போது பயபக்தியா செய்யும்பொழுது நல்லது அப்போ இந்த நவ தானியங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு நீர்ல போடுங்க அந்த நீர்ல போட்டு நல்லா அதை என்ன பண்ணணும்னா குளகுழான் ஆகும் அந்த வேக வச்சுட்டு அதை வெந்நீரில் போட்டும் வேக வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க வெள்ளம் தட்டி போட்டு பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை கட்டுறது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றா வெள்ள துணியில் கட்டி வைக்கலாம் இல்லை மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு ஓடுற நீரில் கொண்டு போய் போடலாம் இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக அரசர்கள் வந்து சாந்தி ஆவாங்க சாந்தி ஆகிறதுங்கிறது வேற பிரீத்தியாகிறதுங்கிறது வேற அந்த கோ கோபங்கள் குறையும் அதே மாதிரி இந்த சுய ஜாதகம் இருக்கக்கூடிய இடங்களை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களை ஒருவேளை இந்த மாதிரி முறையாக ஜாதகங்கள் எழுதணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக கட்டணங்கள் உண்டுங்க அப்படி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் டோரோக்கு கால் பண்ணலாம் இல்லை பின்னாடி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டாவது நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ருவோங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் அதோட கட்டணங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் பன்னி பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுப்போம் கட்டணங்கள் வந்து நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும் அன்பர்களே அதே மாதிரி இதே மாதிரி ம பஞ்சாங்கங்கள் இலவசமான பஞ்சாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான கேலண்டர் ரூபத்தில் இந்த சைஸ் பெருசாக பெரிய சைஸில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க இலவசமாக சென்னை திருச்சியில் வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போஸ்டல் கட்டணம் கொடுத்தா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் பானலிங்கமும் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாங்கிக்கலாம் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இதையும் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான ரகசிய வழிபாடுகள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே இந்த ஜாதகம் சம்பந்தமான சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ எப்பயும் போல தான் என் அன்பார்ந்த நேயர்கள் சொல்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வென்எவர் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரீயாக உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை இதெல்லாம் செய்யும் போது இந்த பூஜைகள் செய்யும்பொழுது எப்பவும் அன்பர்களே புதுசாக சொல்றேன் விநாயகர் வழிபாடு செஞ்சிடணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சிடணும் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு செஞ்சிடும் நவகிரகங்களுக்கு உள்ள அந்த நான் சொல்லி கொடுத்த விஷயங்களும் செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அந்த இறைவனும் நவகிரக அரசர்களும் கொடுக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்